இல்ல நோய் இல்லாததுக்கு வழி சொல்றாங்க. நோய் எதனால் வருதுன்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எதனால் நோய் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பதில் நீங்கள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பதில். சரி, மன அமைதி இல்லாதனாலயா? சரி, அவங்களுக்கு மன அமைதி இல்லையா? உங்களுக்கு உணவு பழக்க வழக்கம் சரியில்லாதனால உணவு பழக்க வழக்கம் சரியில்லைனா எப்படி? அதே அரிசியாக படம் சாப்பிடுங்க. இல்லைங்க, போகிறதுலாம் கெமிக்கல் நிறையா கலந்துடுறாங்க. கெமிக்கலை ஜீரணிக்கக்கூடிய பெஸ்ட்டு ஜீரணிக்கக்கூடிய சக்தி உங்க உடம்புக்கு இருக்குது. விஷத்தையும் ஜீரணிக்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. விஷமாக இருந்தாலும் அது ஜீரணிச்சு, அதை உள்ளுக்கு சாப்பிட்டுனா விஷம் ஜீரணிச்சு பேதியாகி வெளியே வந்துடும். ஒரு சிலருக்கு உடம்பையான செயலுக்கு போகலாம். சரி, ஒரு காரணம் அது இருக்கலாம். ஆடை தாங்கயா முதல் காரணம். பெண்கள் அணிகிற ஆடைக்கும் ஆண்கள் அணிகிற ஆடைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதனால தான் அவங்களால நோயை தவிர்க்க முடியலை. பேண்ட்டு போட்டுன்னு போகிறான், ஒன்று நிற்க போகிறான், எப்படி நிற்பான்? அப்போ அவன் சிறுநீரகத்து பயிலிருந்து கழிவு நீர் மொத்தமாக கழியுமா? அப்போ சிறுநீரகத்தில் இருக்க அந்த உப்பு சேர்ந்து போனால் என்ன ஆகும்? சக்கரை நோய் வந்துடும். சக்கரை நோய் வந்துடும், கல் வந்துடும், கேன்சர் வந்துடும். இது ஆண்களுக்கு. பெண்கள் வந்து உட்கார்ந்து ஒன்றுக்கு போகிறத விட நின்று ஒன்றுக்கு போகிறது ரொம்ப நல்லது நினைக்கும். ஏன்னு கேட்டேன்னா, அவங்களுடைய அப்போ காலத்து ஆடை இறுக்கமாக கட்டியிருந்தாங்க. அவங்க நின்று போனால் கூட போதும். ஏன்னா அவங்களோட கருப்பையின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒரு நீர் போய் சேர்ந்துடும். அந்த நீர் வந்து அந்த கிட்னி, அதாவது யூரின் பிளாக்கை வந்து அழுத்தி கொடுக்கும். அவங்க நின்று போனால் தான் கொஞ்சம் உட்காந்தாக்கா அழுத்தி கொடுக்க, அது மேலே ஏறி கருப்பை மேலே ஏறி யூரின் பிளாக் அழுத்தத்துக்கு வழி கிடையாது. அதனால் என்ன ஆகி போகுது, அவங்களுக்கு கருப்பையில் கேன்சர் உருவாகிறதுக்கு வழி. மற்றபடி பெண்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் அவ்வளோ சீக்கிரம் வர்றது வாய்ப்பு கிடையாது. 99% பெண்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஆண்களுக்கு மட்டும்தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஆண்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் ஆடை ஒரு பங்கு. கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு, நுரையீரல் பிரச்சனை வர்றதுக்கு உணவு பழக்க வழக்கங்களாக உணவும் இருக்காதா? நம்ம இருக்கக்கூடிய மனநிலைக்கு ஏற்றபடி நுரையீரல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இதய பலகீனமான நுரையீரல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதய பலகீனமானதான் நுரையீரல் பிரச்சனை வந்து ஆமாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனை? அதுவும் இல்லை, அதுவும் இல்லை, அது கூட இல்லை, அது கூட இல்லை, அது கூட இல்லை, அது கூட இல்லை. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணங்க. பெரிய பிரச்சனை இருக்குது நோய் வருவதற்கு. அப்போ என்ன அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை. அதெல்லாம் ஏன் மது குடிக்கிறவனுக்கு சக்கர நோய் வராது, அது தெரியும் உங்களுக்கு வந்து. மது அருந்து போகிறவனுக்கு சக்கர நோய் வராது, உண்மையா போயிங்களா? யாராவது போதை அடிக்கிறவனுக்கு சக்கர நோய் எப்பனா வந்து சொல்லுறாங்களா? கொட்டாயம் குறைஞ்சு சக்கரை வர்றது வாய்ப்பு கிடையாது. அதுவும் அதெல்லாம் கூட சின்ன காரணம் தான், அதெல்லாம் சின்ன காரணம் தான். ஒன்று சேர்ந்து உணவு, அது கூட ஒரு சின்ன காரணம் தான், அது கூட சின்ன காரணம் தான். பெரிய காரணம் இருக்குது, அது கூட ஒரு சின்ன காரணம் தான், அதுவும் சின்ன சின்ன காரணங்கள் தான். ஆசை தானுங்கய்யா பெரிய காரணம். ஆசையை நிவர்த்தி பண்ணிட்டா நோய் இல்லாமல் வாழலாம். முதல் காரணம் ஆசை. மக்களுக்கு அடுத்தவனை பார்த்து அவனை மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்படுற காரணம், அந்த ஆசை இருக்கிறதுனால அவனால் எந்த செயலும் இயங்க முடியாது, நோய் கட்டாயம் அவனுக்கு வர்றது. முதல் காரணம் அதுதான், ஆசை தான். அப்போ ஆசை இல்லாமல் உழைச்சா போதும், நமக்கு எல்லாம் கிடைச்சிடும்ன்ற இடத்துல இருந்தாங்க. ஆசையே இல்லை அப்போலாம், அந்த காலத்துலலாம் நோயே இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆசை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நோய் அதிகமாகிடுதுன்னு அர்த்தம். அந்த ஆசைக்கு ஏற்றபடி உணவு பழக்க வழக்கங்களை மாறிடும், நம்மளுடைய செயல்திறன் மாறிடும், நம்ம உள் உறுப்புகள் பலகீனமாகிடும், மூளை மங்கி போகும். பலதரப்பட்ட நோய்களுக்கு வர்றதுக்கும் முதல் காரணமே ஆசை தான். ஆசை இல்லாமல் மனிதன் யாராவது இருக்கானா? எனக்கு கூட ஆசை இருக்குது, முக்தி அடையணுன்ற ஆசை. என் நிலையை கடந்து நான் முக்தி அடையணுன்ற ஆசை. ஆசை இருக்கணும், அவனுடைய நிலைக்கு ஏற்றபடி ஆசை இருக்கணும். நான் கூலி வேலை செய்கிறான், பெரிய மெத்தோடு கட்டணும் நினைப்பேன், நிராசையாக போகும். அதனால் அவனுக்கு அடுத்தவங்களை பார்த்து பலகீனமாகிடும், உள்ளுறுப்புகளெல்லாம் வேலை செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வேலை செய்யவே முடியாது, நோய். ஆசை தான் முதல் காரணம், நோய் வர்றதுக்கு முதல் காரணம் ஆசை.